ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இப்போ நம்ம இல்லத்தில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு எதனால் ப்ளீடிங் ஏற்படுது, இரத்தப்போக்கு ஏற்படுது, அப்படி இரத்தப்போக்கு ஏற்பட்டால் ஏதேனும் பிரச்சனை வருமா அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து காமனாக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸ்க்குமே இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நமக்கு வந்துட்டு இந்த ப்ளீடிங் வந்து எந்த டைமில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, எந்த டைமில் ஏற்பட்டால் பிரச்சனை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளீடிங் வந்து இதனால் எதுவும் பிரச்சனைகள் வருமா, எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்த்துடலாம். கர்ப்பகாலம் என்பது பெண்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த பொழுதை மகிழ்ச்சியுடனும் கவனத்துடனும் நாம் வந்து அணுக வேண்டும். நம் பெற்றோர்களும் பாட்டிகளும் கர்ப்ப காலத்தில் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படியும் மருத்துவரின் ஆலோசனைப்படியும் நாம் என்னதான் பார்த்து கொண்டாலும் சில நேரங்களில் இரத்தப்போக்கு என்பது வந்துட்டு நமக்கு ஏற்படுது. சில பெண்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும், அதற்காக குழந்தைக்கு பாதிப்பு என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வித இரத்தப்போக்கிற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. இதை தெரிந்து கொள்ளாமல் சில இரத்த கசிவு ஏற்பட்ட உடனேயே பயந்து விடுகின்றன. இவ்வித பயத்தை போக்க பிரசவ காலத்தில் ஏன் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு விட்டுவிடாமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் மருத்துவரின் பரிசோதனையும் மேற்கொள்வது அவசியமாகிறது. இப்போ எதனால் இரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருவின் கழுத்து பகுதியில் பாதிப்பில்லாத மாற்றங்கள் நிகழும் போது சில திசுக்கள் உடைந்து இரத்தப்போக்கு வெளிர் நிறத்தில் வெளியேறும். சில பெண்கள் பிரசவ காலம் முழுவதும் மாதவிடாய் அடைவார்கள். ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இது மட்டுமின்றி இன்னும் சில காரணங்களும் உண்டு. கருமுட்டை உருவாதல். முதல் மாதத்தில் கரு உருவாக ஆரம்பிக்கும் போது கருப்பையில் மாற்றம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படலாம். அப்போது இரத்தம் வெளிய நிறத்தில் இருக்கும். அதுவும் ஒன்று இரண்டு நாட்களுக்கு மேல் இருக்காது. கர்ப்பப்பை வாயில் தொற்று நோய். அதேபோல் கர்ப்பமாக இல்லாத போதும் இந்த மாற்றத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் இதை ஸ்கேன் மூலம் கண்டறிய முடியும். குறிப்பாக செக்ஸ் வைத்துக் கொள்வதால் கர்ப்பப்பையின் வாயில் எரிச்சல் ஏற்பட்டு சிறிது இரத்தம் வடியும். இந்த வகையான இரத்தப்போக்கு உடலுறவுக்கு பிறகு நடக்கும். இது மிக விரைவாக நின்றுவிடும். சளிப்பிளவு. பிரசவ வலி ஏற்படும் போது கர்ப்பப்பையில் உள்ள சளி போன்றது உடைந்துவிடும். அப்போது இரத்த கசிவு ஏற்படும். ஒருவேளை இது முன்னரே உடைந்தால் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே பிரசவம் நடக்கப் போகின்றது என அர்த்தம். நெஞ்சுக்கொடி நகர்வு. நஞ்சுக்கொடி பகுதி கர்ப்பப்பையின் உள்ளிருந்து வெளிவரும்போது இரத்தப்போக்கு ஏற்படுகின்றது. கருப்பை மிகவும் இறங்கிய நிலையில் இருந்தாலும் இரத்த கசிவு ஏற்படும். இவ்வாறு இருந்தால் கருப்பையின் கணம் தாங்க முடியாமல் இரத்த கசிவு ஏற்படும். இவ்வாறு இருப்பின் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடமாறிய கர்ப்பம். கருமுட்டை கருப்பையின் வெளியே கருத்தரித்திருந்தால் இரத்த கசிவு ஏற்படும். பொதுவாக ஒரு கருமுட்டை குழாயில் கருத்தரிக்கும் போது இந்த பாதிப்பு ஏற்படும். அப்போது கடுமையான வயிற்று வலி இருக்கும். இவ்வகை இருப்பின் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். வயிற்று வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். கருச்சிதைவு. இரத்தப்போக்கு கருச்சிதைவின் அறிகுறியாக இருக்க முடியும். ஆனால் இது கண்டிப்பாக 3 மாதத்திற்கு பின் ஏற்படாது. 3 மாதத்திற்கு முன் அதிக வயிற்று வலியுடன் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். அதிக வயிற்று வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாதான் நம்ம வந்துட்டு பயப்படணும். அது இல்லாமல் நார்மலான இரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நம்மளுடைய டாக்டரை போய் கேட்டு அதற்கான டேப்லெட்டோ அல்லது வந்துட்டு இன்ஜெக்ஷனோ தொடர்ந்து போட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் நம்முடைய பேபிக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுடைய பேபி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் பயப்படாமல் உங்களுடைய
டாக்டரை போய் பாருங்கள், ப்ளீடிங் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்தில் சேர்ந்துக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.